Hello all, welcome back to my channel Sara Embroidery Tutorial. Okay, so நேத்து வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் வந்து சில பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடியோ வந்து தட் இஸ் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆடியோ மேக்ஸிமம் நான் வந்து லவுடாக தான் பேசியிருக்கேன், மேக்ஸிமம் வால்யூம் தான் இது. அண்டு அதை விட வால்யூம் ஏற்றணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்து மறுபடியும் எடிட் பண்ணணும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால, பிகாஸ் லாஸ்ட் போட்ட வீடியோஸ்லாம் வந்து 40 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோ நான் எடிட் பண்ணேன்னா அது ரொம்ப டைம் ஆகும், டேட்டா ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால தான் நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் டிவி பார்க்காம நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்கும். வால்யூம் நல்லா ஏற்றி வந்து ஃபுல் வால்யூம் வச்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க, நல்லாவே கேட்கும். பிகாஸ் இது வந்து டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பொறுமையாக வந்து நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோஸை வந்துட்டு நல்லா ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எம்ப்ராய்டரி கற்றுட்ருக்கிறவங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கற்றுக்கிட்டவங்களுக்கும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5லாம் இருக்குது. ஸோ ஒன்றா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் மேபி கொஞ்சம் வீடியோ சின்னதாக எடுத்து நான் வந்து வால்யூம் கொஞ்சம் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து ஒவ்வொன்றா பிட்டு பிட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வீடியோன்னு எடுத்துகிட்டு இருந்தேன்னா நிறைய விஷயங்கள், ஒரே வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வீடியோவாக சொல்லிட்டு இருந்தேன்னா மேபி நீங்கள் ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது கொஞ்சம் வால்யூமும் ஏற்றி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் வந்து அகெயின் ஆன்லைன் கிளாஸஸ் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். இன்னொரு வாட்டி ஷார்ட்டாக டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கிளாஸ்லேயே வந்து சுடிதாரும் வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸஸ். ஸோ அது வந்து லைக் குயிக் கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரியில் குயிக் கோர்ஸ் நான் எப்படி எடுத்துகிட்டு இருக்கனோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்னோடய ப்ளவுஸ், தட் இஸ் உங்களுடைய ப்ளவுஸ் வந்து வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 100, 150, 200 அந்த மாதிரி வாங்குறாங்க. பட் சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் மெயின் ஏரியாலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா டெய்லர்ஸுமே மினிமம் 400, 500 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே பைப்பிங்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் 500க்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய ஓன் ப்ளவுஸு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மணி சேவ் ஆகும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour இல்லை 1.5 hours மேக்ஸிமமில் நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு வச்சுக்கிட்டா கூட மேக்ஸிமம் ஒரு 2 hoursில் உங்களால் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சிடும். வீட்டிலருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் 1 or 2 ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் டெய்லர் ஷாப்பில் கொடுத்தா அவங்க டெலிவரி வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இதுனால் நீங்கள் எமர்ஜென்சிக்கு 1 or 2 ப்ளவுஸ் எப்போயாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் அமௌண்ட்டும் சேவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ், நெக்கு எப்படி வேணுமோ, லோவாக வேணுமா, ஹை வேணுமா, அந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டரியும் தெரிஞ்சிருந்தால் லைட்டாக அதில் ஒரு டிசைனும் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட ஹேண்ட் எம்ப்ராய்டரி நம்ம டியூட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக டிசைன்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஃபைலும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஃபைல் வந்து பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், அதை நான் மாற்றி சொல்லிட்டேன். பிகாஸ் வெறும் பேசிக் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேட்டர்ன் யூஸே கிடையாது. ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு வராது. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த உங்களுடைய ஓன் பேட்டர்ன் அண்ட் மெஷர்மெண்ட் புக்கு உங்களுக்கு கிடைக்கும். மெஷர்மெண்ட் புக்கும் வந்து அகெயின் அதுவும் பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. பிகாஸ் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேமு, ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் தான் அந்த மெஷர்மெண்ட் புக்கு. அதுவும் உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். பட் உங்களுடைய ஓன் மெஷர்மெண்ட்ஸோட பேட்டர்ன் நாங்கள் ட்ரா பண்ணி ரெடியாக ஃபிக்ஸடாக அப்படியே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ சேஞ்சஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அதை வந்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணி, மேல் துணி வச்சு கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேசிக் கோர்ஸில் வந்து கவர் ஆகும். பேசிக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸில் உங்களுடைய பேட்டர்ன் கொடுத்துருவோம். அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் எப்படி உங்களுடைய ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும் அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அண்டு எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், ஸோ யூனெக் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் யூனெக்கு, பா நெக்கு, அதுக்கப்புறம் லீஃப் நெக் அந்த மாதிரி எந்த நெக் வேணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்.
ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா லைக் அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்க, லைக் மீடியம் லெவல்னு வச்சுக்கோங்க. மீடியம் லெவலில் என்னென்னா, இப்போ என்னோட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஓகே, பட் இன்னொரு ரெண்டு மூணு பேர் யாருக்காவது பக்கத்தில் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பிஸ்னஸாக பண்ணுற ஐடியா இல்லை, பட் அவங்களுக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ பேட்டர்ன் நீங்கள் ட்ரா பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் அந்த மாதிரி எடுக்கிறவங்க, இல்லைன்னா டைம் பாஸ் யாராவது கேட்டாங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த விதமான கட்டிங் ஸ்டிச்சிங் எந்த நாலேஜும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த மீடியம் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கஸ்டமர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, இல்லை மெஷர்மெண்ட்டு அவங்க வரல எடுக்க முடியல அப்படின்னா அவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது, அந்த பேட்டர்ன் வச்சு அகெயின் நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு மீடியம் கோர்ஸில் கவர் ஆகும். இது வந்து எப்பயாவது கஸ்டமர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அட்வான்ஸ்டு லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவ்ஸு, பட்டி, இந்த நாலுமே இருக்கிற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக டேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அப்போது இந்த மெஷர்மெண்ட் சார்ட் ஃபைலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபைல் வந்து அப்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து யாருக்குன்னா நல்ல ஒரு நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க, நாளைக்கு ஒரு புட்டீக் வைக்கிறவங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறையா கஸ்டமர்ஸ் வரும் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 பிளவுஸ் 10 பிளவுஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன், அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வாங்கணும். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேர் ஒரே நேமில் வந்தாங்கன்னா உங்களுக்கு நேம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். அதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஒன் டைம் கஸ்டமராக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் உட்காந்து ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 50 பேட்டர்னும் ரெடிமேடாக வாங்கிட்டீங்கன்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்னை சூஸ் பண்ணி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும், ஏதோ ஒரு 1/2 இன்ச் லூஸு டைட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டைரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் 50 பேட்டர்ன்ஸும் ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு அந்த அண்ட் பேட்டர்ன்ஸும் பாருங்கள் நல்லா திக்கான ஷீட்ஸில் தான் உங்களுக்கு கொடுப்போம். நார்மலாக ஒரு பேப்பர்லேயோ இல்லை சார்ட்லேயோ உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இது வந்து பேட்டர்ன் ஷீட்ஸ்னே தனியாக விற்கிது, நல்லா திக்காக சார்ட்டோட 2x திக்னஸ் இருக்கும். அண்ட் இது லைஃப் லாங் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், கண்டிப்பாக கிழிஞ்சு போகாது. நீட்டாக நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணி ஒரு பேக்லேயோ இல்லை நீட்டாக கவர்லேயோ போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து டக்குன்னு நீங்கள் வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் கடை வைக்கிறதா இருந்தால் கூட கட்டிங் நீங்கள் போடலாம், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்களே கட்டிங்கும் போட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணும்போது இன்னுமே டைம் ஜாஸ்தியாகும். இன்னும் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து எல்லா டெய்லர் ஷாப்ஸுமே பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு தான், கட்டிங் மாஸ்டருக்கு தான் ஜாஸ்தியான பே அவுட் இருக்கும், டெய்லர்ஸ்க்கு வந்து கம்மியான பேமெண்ட்டு தான் இருக்கும். பட் கட்டிங் மாஸ்டருக்கு தான் எல்லா ட்ரிக்ஸு தெரியும், அவங்க என்ன கட் பண்ணுறாங்களோ அதை தான் டெய்லர் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டிச்சிங்கை விட கட்டிங்கில் தான் வந்து நிறைய டிப்ஸு அப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாளைக்கு நீங்கள் இந்த பேட்டர்ன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து கஸ்டமரோட மெஷர்மெண்ட் பார்த்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ரெண்டு டெய்லர் மூணு டெய்லர் நீங்கள் உங்கள் ஷாப்ஸ்க்கு போட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நிறைய ப்ளவுசஸ் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பேட்டர்ன் வாங்கிட்டிங்கன்னா நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை நாளைக்கு வளர வளர கட் பண்ணி டெய்லர்ஸ் வச்சும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிங் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கட்டிங் மாஸ்டருக்கு நிறையா நீங்கள் பே பண்ணி ஒருத்தங்களை ஹையர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. அண்ட் அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தட் இஸ் பேசிக் ட்ராயிங், பேசிக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் அந்த மீடியம் கோர்ஸ் சொன்ன இல்லையா, பேசிக் இந்த பேட்டர்ன்ஸ் ட்ராயிங் கட்டிங், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பேட்டர்னும் கொடுத்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆஃபரும் இருக்குது, தட் இஸ் அந்த பேட்டர்ன் ட்ராயிங் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸாக தான் இருக்கும், ஸோ லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு இருக்காது. அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் எதாவது மறந்து போயிட்டீங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும்
எங்கள் ரிப்ளைக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த வீடியோவை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அந்த வீடியோ பார்க்குற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் 1 இயர் கழித்து 2 இயர்ஸ் கழித்து கூட நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். ஸோ அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலே 2 லெவல் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் லெவல் 1 அண்ட் அட்வான்ஸ் லெவல் 2. அட்வான்ஸ் லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணுறது, பைப்பிங்லேயே ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. ஸோ பைப்பிங் எப்படி வச்சு அட்டாச் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் கட்டு, கட்டோரி ப்ளவுஸ், பேக் பட்டன், போட் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு, அப்புறம் ஸ்லீவ்ஸ் மாடல்லே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸு, அந்த மாதிரி ஸ்லீவ் மெத்தட்ஸு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 1ல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் மோர் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், பைப்பிங் மெத்தடு, அப்புறம் பிரின்சஸ் கட், கட்டோரி, பேக் பட்டன், போட் நெக், ஹை நெக், காலர் ப்ளவுஸ். ஹை நெக்குங்கிறது ஹாஃப் காலர் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல் காலர் நெக்கு, ஸ்லீவ்ஸ் மாடல். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 1ல் கவர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 2. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுசஸ். ஸோ டிசைனர் ப்ளவுசஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை, நிறைய இந்த பேட்ச் மாதிரி, அப்புறம் நிறைய பேட்டர்ன் ப்ளவுசஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு, அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கிளாத்தை வச்சு நம்ம பேட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரியான பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 2. ஸோ அதில் வந்து ஒரு 5 to 8 வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லி கொடுக்குறத வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு பேசிக்காக அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கிளியர் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் டிசைன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த டிசைன் பார்த்தாலும் உங்களால் அது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேட்டர்ன் பார்த்தாலும் இது இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பிகாஸ் எல்லா பேட்டர்ன்ஸும் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. டிஃபிகல்ட்டாக இருக்கிற பேசிக்காக டிஃபிகல்ட்டாக இருக்கிற பேட்டர்ன்ஸ் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈஸியாக இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் நீங்களே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 5 to 8 பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஆரி எம்ப்ராய்டரியில் லைக் கட் ஒர்க் மாதிரி வரும் அண்ட் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 2ல் வரும். அண்ட் இதை ஃபுல் பேக்கேஜாக இதெல்லாமே நான் சொல்கிறது வந்து ப்ளவுசஸ்க்கு தான். ஸோ பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 1, அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 2. ஸோ இந்த எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் கோர்ஸஸ் தான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம். பிகாஸ் ரெக்கார்டட் வீடியோஸை தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எல்லாமே கற்றுக்கிட்டா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா, எனக்கு மறந்து போகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் போடலாம். அந்த எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின், தட் இஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் லெவல் 1 லெவல் 2 ஜாயின் பண்ணாலும் இந்த பேட்டர்ன் வந்து மேண்டேட்ரியாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பிகாஸ் நார்மலாக ஒரு ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதிலிருந்து தான் பேட்டர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, நீங்கள் பேக் பட்டன் கட் ஒரு என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ட்ராயிங் கட்டிங் போட்டுட்டு தான் அதுலேருந்து நம்ம டிசைன் போட முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 50 பேட்டர்ன்ஸும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் ட்ராயிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் லெவல், வீட்டிலேருந்து உங்களோட ஓன் யூஸாக இல்லைனா ஷாப் லெவலில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி சுடிதாருக்கும் தனியாக இருக்குது. ஸோ சுடிதார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி தான் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் அதை கிளியராக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக எல்லா ஐடியாவும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பேசிக் எனக்கு தெரியும், பேசிக் தெரியும், பட் அட்வான்ஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா, லைக் இந்த கட்டோரி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, இதெல்லாம் மட்டும் நான் வந்து கற்றுக்கலாமா அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். பட் நீங்கள் இந்த நீங்கள் எந்த மெத்தடில் இது வரைக்கும் கட் பண்ணுறீங்க, என்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து ஒரு இடத்துல கற்றுட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மெத்தட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பேட்டர்ன் வாங்கிக்கோங்க. அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி பேசிக்காக எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது ஒரு ஐடியா கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஜாயின் பண்ண, அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் எந்த லெவலாக இருந்தாலும் இந்த பேட்டர்ன் வச்சு தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்.
ஸோ நீங்கள் டைரெக்டாக அட்வான்ஸ் லெவல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பேசிக் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.